ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். இன்னைக்கு லியோ பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று ஒன்னா இப்ப நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோக்கி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லியோ வந்து எல்சியூல இருக்குமான்னு சொல்லி ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்சியூக்கான ஒர்க் வந்து போய்கிட்டு தான் இருக்கு, அதுல வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது. லியோவுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு, விஜய் சார் கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது போக வந்து எல்சியூக்கான ஒர்க் வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு, ஆனால் அது செப்பரேட் ஒர்க்கு, அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. லியோ படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், அதாவது வந்து எல்சியூ கூட கனெக்ட் ஆகாத ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அவர் இன்ட்ரு கொடுத்துருக்காரு. இன்னொரு இன்டர்வியூல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கவும் இல்லாம போகும்ன்ற மாதிரியான ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு. இந்த சைட்ல ஒரு குத்து, இந்த சைட்ல ஒரு குத்து குத்தி வச்சிருக்காரு. ஸோ இப்போ லோக்கி வந்து அவர் என்ன சொல்ல போறாரு, ஏது சொல்ல போறாருன்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த படம் வந்து எல்சியூல இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். லோக்கி வந்து ரெண்டு சைடும் ஹிண்டு கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபைனலாக கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஷோக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து உங்கள் எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 5 ஷோ போடலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 5 ஷோனா 9, 11, அதுக்கப்புறம் 3, 6, அதுக்கப்புறம் 10:30 நைட் ஷோ அந்த மாதிரி வரும். 5 ஷோ மேக்ஸிமம் பார்த்தா 9:00 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்கும். ஆனால் வந்து லலித் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்களா, எங்களுக்கு 4:00, 7:00 அலோவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்களா. அந்த ரெக்வஸ்ட்டுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எத்தனை மணிக்கு பர்மிஷன் தராங்க, அதாவது 4:00 ஓகே சொல்கிறாங்களா, இன்கேஸ் ஓகேவா இல்லையான்ற மாதிரியான என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு, இன்கேஸ் வந்து பர்மிஷன் தரமாட்டேன்னு தரல இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாலே புக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு புக்கிங் போக ஸ்டார்ட் ஆயிடும்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட பெரிய காமெடி ஒன்று சொல்லட்டா, இன்னும் புக்கிங்கே ஓப்பன் பண்ணல தமிழ்நாட்டில். அதுக்குள்ள வந்து மதுரையில சினிப்ரியான்ற ஒரு தியேட்டரோட ஃபேக் டிக்கெட் வந்து போயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இது வந்து அந்த தியேட்டர் இதே போட்டாங்க, தியேட்டர் ட்விட்டர் பேஜ்லேயே போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேக் டிக்கெட்ஸ், ப்ளீஸ் நம்பாதீங்க யாருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எது இதெல்லாம் ஃபேக் வந்து பார்த்தீங்களா. இந்த சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.